வணக்கம். இன்னைக்கு நம்ம துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளியே வந்து கருடன் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரி, சசிகுமார், சமுத்திரகனி, உன்னி முகுந்தன் மற்றும் ரோஷினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. மற்றும் இதோட படத்தோட டீசர் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு படத்தை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் இது. ஸோ இந்த படம் வந்து ஏன் இவ்வளோ பேசும் பொருளாக இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஒரே காரணம் சூரி அவர்கள் தான். படம் பார்த்தீங்கன்னா, கதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் கலந்த கதை, அரசியல் நட்பு காதல், முக்கியமாக இது பழிவாங்கல், அதாவது ரிவெஞ்ச் எடுக்கிற படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. அப்புறம் அண்ணனே, அண்ணாடா இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க அடங்கப்பா. ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக அந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. மற்றும் இந்த படத்தில் திரைக்கதை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. திரைக்கதை வந்து அதாவது ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கதையில் வந்து ஒன்றே அமைஞ்ச மாதிரி இருக்குது. படத்தோட கதை வந்து வெற்றிமாறன் அவர்கள். ஸோ ப்ரொமோஷன் பண்ணும்போது இது வந்து வெற்றிமாறன் படம், வெற்றிமாறன் சாரோட கதைன்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ வெற்றிமாறன் சார் கதையை வந்து டைரக்டர் அவர்கள் அருமையாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ வெற்றிமாறன் சார் எப்படி எடுத்திருப்பாரோ அதே பாணியில் தான் இவரும் எடுத்திருக்காரு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் படத்தில் வந்தாலும், தொய்வு வந்தாலும், ஸோ திரைக்கதை நல்லா இருக்கிற பட்சத்திலையும் சூரி அவர்களுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சூரிய மட்டும் இல்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி அவர்களும் நடிச்சிருக்காங்க, சசிகுமார் அவர்களும் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயினாக ரோஷினி மற்றும் ரெண்டு ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இருந்தும் சூரியோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாகவே இருக்கு. யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஸோ இருந்தும் சூரியோட நடிப்பு வந்து வெளிப்படுத்தும் போது மற்றவங்களோட நடிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட நடிப்பும் நல்லா இருக்கு. வசனங்கள், அதாவது அவரோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பேசியிருக்காரு. டைலாக்ஸும் சரி, ரியாக்ஷன், அந்த டைலாக் பேசும்போது அவரோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ அதுதான் அந்த படத்தோடைய வெற்றிக்கு வந்து காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்காக சமரனுக்கு ஒன்று விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. இந்த படத்துக்கு வந்து அதனால தான் அவருக்கு வந்து நல்ல பேர் வந்து இந்த படம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யுவன் சார். யுவன் சார் வந்து ரொம்ப நல்லா பிஜிஎம் பண்ணியிருக்காரு. பாடல்கள் கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக வந்து இன்டர்வல் பேக்கில் வந்து காந்தார படத்தோட கிளைமேக்ஸில் வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. சூரிய அவர்களும் அந்த அந்த நடிப்பு வந்து நல்லா இருந்திருக்கு. படத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து குஸ் பம்பாக இருக்குது சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடச்சென்னை படத்தில் வந்து ராஜன் அவர்களை போடுறதுக்கு வந்து ஹோட்டலில் செட் போட்டிருப்பாங்களே, செட்டிங் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி விஷயம் வந்து இந்த படத்துலேயும் ஒரு நடக்குது. ஸோ அதுவும் வந்து அந்த இடத்துல வந்து சூரிய அவர்களோட நடிப்பு வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஸோ அவர் அந்த யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த செட்டு, அந்த விஷயம் வந்து அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதில் வந்து வடிவேல் பெருசு அவர்கள் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான கரெக்டான கேரக்டர் அமைஞ்சிருக்கு. ஒரு கடா கண்டு அம்புட்டு பேர் கையிலையும் அருவா, உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிற்கிறாங்க. இது படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி கோயில் நிலத்தை வந்து அபகரிக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அந்த கோயிலோட சொத்து வந்து அந்த கோயிலோடைய நிர்வாகியாக இருக்கிற வடிவேல் அரசி அவங்கக்கிட்ட வந்து எப்படி அந்த அந்த பத்திரத்தை எப்படி எடுக்கிறாங்க. ஸோ அதை எடுக்கும்போது என்னென்ன விளைவுகள் வருது, என்னென்ன பிரச்சனைகள் வருது, சசிகுமார் அவர்களும் சூரிய அவர்களும் மற்றும் உன்னி முகுந்தன் அவர்களும் மூணு பேரும் நட்பாக இருக்காங்க. ஸோ இந்தமாரி அரசியல் உள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகளும் அதனால வர விளைவுகள் தான் இந்த படத்தோடைய மீதி கதை. நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளேல நல்லாவே கொடுத்துருக்காங்க. சமுத்திரகனி சாருக்கு வந்து இது நல்ல ஒரு கதாபாத்திரம் வந்து நல்ல கதாபாத்திரம் தான், ஆனால் அது நல்ல ஒரு விஷயமா பேசப்படல. அவருடைய கதாபாத்திரம் வந்து படத்தில் கொஞ்ச நேரம் தான் வருது, கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் வருது. ஸோ அவரையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் படத்தில், ஏன்னா அவர் ஒரு நல்ல ஆக்டர் சரிங்களா. அவரையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும்.
ஸோ இந்த படத்தில் வந்து என்ன ஒரு குறன்னு பார்த்தீங்கன்னாக்கா வைலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் சரிங்களா சார், அது அந்த சாயில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சாயில் எடுத்திருக்கும் போது நீங்கள் வந்து வைலன்ஸை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் தான் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து சிறுவர்கள் வந்து பழி வாங்குற மாதிரி விஷயங்கள், அதாவது அவங்க அப்பா இறந்துட்டாருன்ட்டு அவங்க பையன் வந்து கட்டி எடுத்து குத்துறதுக்கு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் ஓகே, இதை யதார்த்தமாக நடக்கிறது தான், இதை வந்து காமிக்கிறீங்க ஓகே. ஸோ இதை காமிச்சிட்டு நீங்கள் வந்து அது தப்புன்ற விஷயத்த வந்து நீங்கள் தெளிவாகவே கொடுக்கல. வெற்றிமன்ற சார் வந்து அசுரன் படத்தில் வந்து கொடுப்பார் இல்லையெல்லாம், ஃபைனலில் ஒரு ஒரு டைலாக் வரும், உங்ககிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவர், ரூவா இருந்தால் புடிங்கிடுவானுவர், ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் தெளிவாக சொல்லலை. ஸோ சொல்லியிருந்தீங்கனாக்கா வேணா இந்த இந்த காலகட்டத்தில் வந்து படத்தை பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிறாங்க, எல்லா பசங்களும் கற்றுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த படத்தில் வந்து நல்ல கற்றுக்களையும் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்தமாரி விஷயங்கள் வந்து நீங்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கலாம். அடித்து ஆணியில் அடித்த மாதிரி ஒரே அடியாக எல்லாம் தப்பு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, பழி வாங்கறதுலாம் பண்ணக்கூடாது. ஸோ அதுமாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கலாம். விக்ரம் வேதா படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், மாதவன் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அது மாதிரி டைலாக்ஸ்லாம் நல்லா அந்த விஷயம் இந்த விஷயத்த பேசும்போது அதுமாரி ஒரு ஸ்ட்ராங்கான டைலாக் நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ அதுதான் இந்த பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். மற்றபடி படத்தில் வந்து எந்த குறையும் இல்லை. சூர்யா அவர்கள் வந்து தாங்கி பிடிக்கிறார் இந்த படத்தை, அவரோட ஆக்டிங் தான் பேசும் பொருளாக இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, ஆனால் அவரோட ஆக்டிங்கை பார்க்கும் அவரோட ஆக்டிங்கை பார்க்கும்போது மற்றவங்களோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தோட என்னோட ரேட்டிங் வந்து 8 out of 10. மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.